Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to அவர் சேனல் இன்னைக்கு வந்து நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுவும் ஈவினிங் வந்து ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு செஞ்சு கொடுக்க ஒரு ஈஸியான ரெசிபி தான் இது வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் வந்து இன்றைக்கி ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு ஒரு ஸ்வீட்கான் ரெண்டு எடுத்திருக்கேன் அதை வந்து நான் இந்த மாதிரி ஃபுல்லாக உரித்து எடுத்துக்கிட்டேன் இதை வந்து நான் வேக வைக்கலை ஏன்னா நான் அப்படியே தான் சேர்க்குறேன் வேக வைச்சோம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் எண்ணெய் குடிக்கும் அதனால் நம்ம இந்த மாதிரியே நம்ம ஆட் பண்ணி செஞ்சுக்கிடலாம் கொஞ்சமாக வந்து ஒரே ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க நல்லா கிரேட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் தேவையான அளவு வெங்காயம் இஞ்சி பூண்டு கொஞ்சமாக பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க இதுக்கு பைண்டிங் ஏஜெண்ட்டாக நான் இன்னைக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க நான் வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ண மறந்துட்டேன் ஸோ அதுக்கப்புறம் தான் நான் மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து ஆட் பண்ணிக்கோங்க இப்போ கைவிட்டு நல்லா பிசஞ்சு எடுத்துக்கோங்க இதில் நம்ம தண்ணி சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை ஏன்னா நம்ம அந்த உருளைக்கிழங்க நல்லா கிரேட் பண்ணி போட்டதுனால ஸோ அதிலே கொஞ்சம் நீர் விடுற மாதிரி இருக்கும் நல்லா இந்த மாதிரி மாதிரி எடுத்துக்கோங்க உங்களுக்கு தேவையான ஷேப் கூட நீங்கள் போட்டுக்கடலாம் நான் வந்து இன்றைக்கி பால் ஷேப்பில் தான் போட்டிருக்கேன் ஸோ உங்களுக்கு வேணாம் அப்படின்னா பக்கோடா டைப்பில் கூட நீங்கள் போட்டுக்கடலாம் ஸோ இந்த மாதிரி நல்லா எண்ணெய் சூடேறினதுக்கப்புறம் ஃபஸ்ட்டே வந்து நீங்கள் பால்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா எண்ணெய் சூடேறினதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கப்புறம் ரெடி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எண்ணெய் ரொம்ப காஞ்சிடும் ரொம்ப அப்புறம் கருகிற மாதிரி ஆகிடும் ஸோ ஃபஸ்ட்டே பால்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு ஒன் பை ஒன்னாக இதில் ஆட் பண்ணிக்கோங்க லைட்டாக மட்டும் நீங்கள் கரண்டியால் திருப்பி விட்டால் போதும் ஏன்னா அடியில் லைட்டாக ஒட்டின மாதிரி இருக்கும் பட் எதுவுமே வந்து உதிராது கடலை மாவு நம்ம சேர்த்துருக்கிறதுனால நான் நல்லா எதுவுமே உதிராமல் ரொம்ப சூப்பராக கிறிஸ்பியான போண்டா வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு இது நீங்கள் பசங்களுக்கு ஈவினிங் ஸ்கூல் விட்டு வரும்போது கூட செஞ்சு கொடுக்கலாம் இல்லை மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டு கூட கொடுத்து விடலாம் இது நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்குது உள்ளே நல்லா நம்ம அந்த கான் முழுசாக போட்டதுனால சாப்பிட்றதுக்கு நல்லா க்ரன்ச்சியாகவும் இருக்குது சூப்பரான ஸ்வீட் கான் க்ரன்ச்சி பால்ஸ் வந்து ரெடியாகிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்